ஓம் சாந்தி. 31/7/2018. இனிமையான குழந்தைகளே, இன்னைக்கு அப்பா சொல்கிறாரு, எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் சிவபாபாவின் ஸ்ரீமத் பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம செய்கிற ஒவ்வொரு செயல்லையும், ஒவ்வொரு காரியத்திலும் அப்பாவோட ஸ்ரீமத் படி நடக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடி, ஒவ்வொரு செயல், ஒவ்வொரு காரியத்திலையும் அப்பா ஸ்ரீமத் படி நடக்கிறோமான்னு சொல்லிட்டு நம்மளை செக் பண்ணிக்கிட்டே நம்ம போகணும். தன்னை பற்றிய அனைத்து விஷயங்களையும் பிரம்மா மூலம் சிவபாபாவிடம் கொடுத்து விட வேண்டும். நம்மளை பற்றி எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அது பிரம்மா பாபாக்கிட்ட சொல்லிவிட்டு அப்பாக்கிட்ட கொடுத்துடணும். பிரம்மா பாபாக்கிட்டேயும் சொல்லுங்கள், அப்பாக்கிட்டேயும் சொல்லுங்கன்னு அப்பா சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் முயற்சி பண்ணி அந்தளவுக்கு ஆயிருக்கிறாரு, அதனால் அவர்கிட்டையும் நம்ம சஜஷன் கேட்கலாம். அவர்கிட்டையும் சொல்லிவிட்டு அப்பாக்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன எப்போவுமே நம்ம வந்து இப்போ என்ன தப்பு பண்ணாலும் சரி, ஏதோ ஒரு சந்தேகம், ஏதோ ஒரு குழப்பம், ஏதோ மன கஷ்டம், எதுவாக இருந்தாலும் நம்ம பாபா கிட்ட சொல்லி பழகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அது போக போக பழகிடும். இப்போ ஒரு விஷயம் ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி புதுசாக இருந்தாலும் செஞ்சுட்டே இருந்தோம்னா, அப்பா எனக்கு இப்படியே இருக்குப்பா, என்ன பண்ணுறதுப்பான்னு கேட்டு கேட்டு பழகிட்டிங்கன்னா, அந்த அந்த விஷயத்துக்கு அப்பா கிட்ட சொல்லிட்டு அவர் கண்டிப்பாக சொல்யூஷன் கொடுத்துருவார், அவர் பார்த்துக்குவார். அப்போ நமக்கு எந்த கஷ்டமும் இல்லை, அப்போ நம்ம சுகமாக ஜாலியாக இருக்கலாம்ல. நம்ம ஏதோ ஷேர் பண்ண மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு இது ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தோம்னா, அது என்றைக்கு இருந்தாலும் மனசில் குத்த தான் செய்யும். அதனால் இங்கே வந்து நாம் அப்பாவோட குழந்தைகளாக இருக்கோம். அப்பா குழந்தையாயிட்டு அப்பா கிட்ட ஏதாச்சும் மறைச்சா தப்பு இல்லைங்களா? அதனால் நாம் எதையும் மறைக்காமல் அப்பா கிட்ட முழு மனசாக நம்மளை பற்றி என்ன இருக்கும், நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம என்ன குழப்பத்தில் இருக்கோம், எல்லாத்தையும் அப்பா கிட்ட தெளிவாக பேசிவிடுங்க. அவர் பார்த்துக்குவார் என்ன அதுக்கப்புறம் உங்களுக்கு பிரச்சனை இருக்கு சொல்லுங்கள். அதனால் எல்லா விஷயத்தையும் அப்பா கிட்டே சொல்லுங்கள், பிரம்மா பாபா கிட்டேயும் சொல்லுங்கள், பிரம்மா பாபா மூலம் சிவபாபாவிடம் கொடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. கேள்வி: ஒரே தந்தையின் குழந்தைகளாக இருந்தாலும் சிலர் அன்பான புத்தி உள்ளவர்களாகவும் சிலர் விபரீத புத்தி உள்ளவர்களாகவும் இருக்கிறார்கள், ஏன்? அதே தான், ஒரே பாபாவோட குழந்தைங்களாக இருந்தாலும் சிலர் நல்ல புத்தி இருக்காங்க, சிலர் விபரீத புத்தி கெட்ட புத்தி இருக்கிறாங்களே, ஏன்னு கேட்டிருக்கார் பாபா. எந்த குழந்தைகள் தங்களின் முழு தொடர்பையும் பாப்தாதாவுடன் வைத்திருக்கிறார்களோ, எந்த ஒரு விஷயத்திலும் சந்தேக புத்தி ஆவதில்லையோ, தங்களது உண்மையிலும் உண்மையான கணக்கு வழக்கினை பிரம்ம பாபாவின் மூலம் சிவபாபாவிற்கு சொல்கிறார்களோ, அவர்கள் அன்பான புத்தி உள்ள குழந்தைகள். சூப்பராக அப்பா சொல்லியிருக்கார் பாருங்கள். ஃபஸ்ட் 3 பாயிண்ட் இதில், பாப்தாவோட நினைவு தொடர்பு வச்சுருக்கணும், நம்மளோட எல்லா விஷயத்தையும் அப்பா கிட்ட சொல்லணும், அது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், சந்தேக புத்தி இல்லை எனக்கு, எந்த விஷயத்துலையும் அப்பா பற்றியோ இந்த பற்றியோ எந்த சந்தேக புத்தி இல்லை. என் உண்மையான கணக்கு வழக்கு மூலயமா எல்லாமே, என் உண்மையான கணக்கு வழக்கு எல்லாமே சிவபாபாவுக்கு சொல்லி எல்லாத்தையும் சொல்கிறாங்களோ, அவங்க தான் அன்பான குழந்தைங்களும் அப்பா சொல்லியிருக்காரு. அதான் ஃபஸ்ட் வந்து நம்மளோட எல்லா தொடர்பையும் பாபா கிட்டே வைக்கணும், சந்தேக புத்தி இருக்கக்கூடாது, எல்லா கணக்கு வழக்கையும் சிவபாபா, பிரம்ம பாபா மூலம் சிவபாபாவுக்கு ஒப்படைக்கணும். இந்த 3 விஷயம் கரெக்டாக பண்ணுற குழந்தைகள் தான் அன்பான குழந்தைகள். அவர் தான் சிவபாபா சும்மா நெருக்கமான குழந்தைகள். நம்ம நெருக்கமான குழந்தையாகனா நம்ம மனசில் இருக்கிறது எல்லாமே அப்பா கிட்ட சொல்லணும். சந்தேக புத்தி நமக்கு வரவே கூடாது. மாயை ஏற்படுத்தினாலும் நான் அதுக்கு ஆக மாட்டேன், என் கூட அப்பா இருக்காருன்ற நிச்சய புத்தியில் இருங்க. 3வது விஷயம், கணக்கு வழக்கு என்ன இருக்கட்டும், எல்லாத்தையும் பிரம்மபாபா மூலயமா அப்பா கிட்ட சொல்லுங்கள். இந்த 3 விஷயத்தில் பர்ஃபெக்டாக இருந்தீங்கன்னா நீங்களும் பாபாவோட நெருக்கமான குழந்தைகளாக இருங்க, அன்பான குழந்தைகளாக இருவீங்க. ஏதேனும் ஒரு காரணத்தால் பிரம்மா அல்லது பிராமணியிடம் கோபித்து கொண்டு பாபாவிற்கு கடிதம் தருவதில்லை, ஏதாவது ஒரு காரணம் இருக்கலாம். அந்த பிராமணா பொறுப்பு சகோதரி பிரம்மா பாபா கிட்ட அப்போ இருந்த சுச்சுவேஷனில் அப்போ வந்த ஆணி இல்லைங்களா, அது மாதிரி எதா இருந்தால் கோபித்து கொண்டு பாபாவுக்கு கடிதம் சில குழந்தைங்க தராமல் இருந்திருக்கிறாங்க. அதனால் அது மாதிரி இருக்கக்கூடாது. எது வந்தாலும் இது மாதிரி விஷயம் கூட இவங்களுக்கு ஏதோ போகிறீங்க சென்டருக்கு, அங்கே இருக்கிறவங்களோட பிரச்சனை, அதுவும் அப்பா கிட்ட சொல்லுங்கள், அவர் பார்த்துக்கிறாரு. அதுக்காக கோவித்து கொண்டு நான் போக மாட்டேன் சென்டருக்குன்னு சொல்லிட்டு பாபா கழுது கடிதம் எழுத மாட்டேன் சொன்னால் என்ன அர்த்தம்? அவர் தான் எல்லாத்தையும் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காருல்ல, நான் பார்த்துக்கிறேன், நான் இருக்கேன்னு சொல்கிறாரு. அப்புறம் என்ன நமக்கு கஷ்டம்? அதனால எல்லாத்தையும் அப்பா கிட்ட சொல்லுங்கள். நமக்கு பிரம்ம பாபாவுடன் எந்த தொடர்பும் இல்லை. மேலும் சிலர் நினைக்கிறாங்க நமக்கு பிரம்மா பாபா கூட எந்த தொடர்பும் இல்லை, சிவபாபா தான் நம்ம நினைவு செய்ய வேண்டும் என்று சிலர் நினைக்கிறாங்க. அப்போது அவர்களுடைய புத்தி மாயை பற்றி கொள்கிறது, அவர்கள் விபரீத புத்தி உள்ளவர்களாகிறார்கள்.
இப்போ பிரம்மா உடல் மூலிமா தான் சிவபாபா வந்து நமக்கு ஞானம் கற்றுக் கொடுக்குறாரு. அப்படி இருக்கும்போது பிரம்மா வந்து பிரம்மா பாபாவே நான் நினைக்க மாட்டேன், நான் சிவபாபா மட்டும் நினைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம எப்படி சொல்ல முடியும்? கண்டிப்பாக சொல்ல முடியாது. அப்படி நீ நினச்சிங்கன்னா உங்களை மாயை பற்றி கொள்ளும், நீங்கள் விபரீத புத்தி உள்ளவங்களாக ஆயிடுவீங்க. ஏன்னா அவர் உடம்பு மூலிமா வந்து தான் பிரம்மா அவரை தேர்ந்தெடுத்து, அவர் உடம்பு அவள் எவ்வளோ ஒரு நல்ல குணமுடையவராக இருந்தால் அவரை தேர்ந்தெடுத்திருப்பார் பாபா. அவர் உடம்புல வந்து சொல்லிகிட்டு இருக்கும்போது அவரும் கண்டிப்பாக பவித்திரமானவர் தான். ஏன்னா அவர் உடம்பு தேர்ந்தெடுத்து சொல்லும் போது அவர் எவ்வளோ பவித்திரமானவராக இருந்திருக்கணும் இல்லைங்களா? அதனால் அவர் உடம்பு வந்து சொல்கிறதுனால அவரையும் வந்து நினைவு செய்யணும். அவரையும் அதாவது பிரம்ம பாபாவோட எந்த தொடர்பும் இல்லை, எனக்கு சிவா மட்டும்தான் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அவர் உடம்புல வர்றதுனால அவரையும் நம்ம நினைக்கணும். அப்போ அவர் இவர் மூலயமா மட்டும்தான் நம்ம நினைக்கக்கூடாது. அப்படி இது பண்ணாமல் மாய வந்துடும், அதனால் நீங்கள் கெட்ட குழந்தைங்களாகிடுவீங்க. எப்பயுமே பிரம்ம பாபா மூலமே சிவபாபா வராரு. பிரம்ம பாபாவைக்கிட்ட போய் எதனா நமக்கு கஷ்டம் இருந்தால் சொல்லி அவர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு அப்பா சொல்லியிருக்காரு. பாபாவிற்கு உதவி செய்யும் குழந்தைகளுக்கு நன்றி சொல்கிறார். பாபா என்ன சொல்கிறாரு? பாபாவுக்கு உதவி செய்கிற குழந்தைகளுக்கு அவர் நன்றி சொல்கிறார். கடவுளாகிய பாபா நம்ம பாபா சேவை செய்கிறது, பாபா குழந்தைகள் ஆகிட்டு பாபா குழந்தை மற்றவங்களும் பாபா குழந்தை ஆக்கிற சேவையில் நம்ம ஈடுபடுறதுனால நமக்கு தந்தையே நன்றி சொல்கிறார். சதா குஷியாக திருப்தியாக இருப்பதற்கு ஒவ்வொரு அடியிலும் பாபாவின் அறிவுரை பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம சதா குஷியாக இருக்குன்னா பாபாவோட அறிவுரை ஒவ்வொரு அடியிலும், நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலையும் பாபாவோட அறிவுரை வச்சு செஞ்சுட்டு போகணும். சிவபாபாவை பிரம்மாவின் மூலம் நினைவு செய்ய வேண்டும். ஏன்னா பிரம்மாவோட மூலயமா அப்பா வந்தார் இல்லைங்களா, அதனால சிவாவை பிரம்மாவின் மூலம் நினைவு செய்ய வேண்டும் சொல்லியிருக்காரு. தன்னை பற்றி செய்திகளை பாபாவுக்கு தெரிவித்து கொண்டே இருக்க வேண்டும். நான் நம்மளை பற்றி அப்பா கிட்ட முழுசாக கணக்கு ஒப்படைச்சிட்டே இருக்கணும். நான் யார்? நான் அப்பாவோட குழந்த. ஆனால் எனக்கு இப்போ நான் இங்கே உடல் எடுத்து இங்கே ட்ராமா பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு என்னென்ன பிரச்சனை வரட்டும் எல்லாமே அப்பா கிட்ட சப்மிட் பண்ணிகிட்டே இருங்க. ஒருபோதும் எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் சந்தேகம் கொள்ளாததா, அதை தான் திருப்பி அந்த 3 பாயிண்ட் தான் சொல்லியிருக்காரு. அதையுமே மறைக்காதீங்க, சந்தேகம் கொள்ளாதீங்க. பிராமணியிடம் அல்லது பிரம்ம பாபாவிடம் கோபித்து கொண்டு படிப்பை விடக்கூடாது. பாபாவிடமோ இல்லை சரண்ட சிஸ்டர்ஸ்கிட்டயோ யார்கிட்டயோ கோச்சுக்கிட்டோ நீங்கள் படிப்பை விடாதீங்க. சதா அன்பான புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அன்பான புத்தி இருக்கிறவங்களா இருக்கணும். நம்ம பேச்சின் மீது இரட்டை கோடிட்டு டபுள் அண்டர்லைன், ஒவ்வொரு வார்த்தையை கூட விலை மதிக்க முடியாததாக ஆக்கிவிடக்கூடிய மாஸ்டர் சத்குரு ஆவியர்களாக. இரட்டை கோடுன்றது டபுள் அண்டர்லைன், ஒவ்வொரு பேச்சிலும் நம்ம பேசுகிற பேச்சு கரெக்டாக இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணி பேசணும். அது கரெக்டாக இருக்கா, மற்றவங்களுக்கு பேசுகிறதுனால நமக்கு பையன் என்ன அவங்களுக்கு பையன் என்ன அதெல்லாம் யோசித்து பேசணும்னு அப்பா சொல்லியிருக்காரு. அப்படி இப்போ கரெக்டாக பேசுகிறவங்க மாஸ்டர் சத்குரு ஆவியர்கள் சொல்லியிருக்காங்க. இனிமையான பேச்சு மற்றும் கேட்பவருக்கு இன்னும் பேசட்டும் என்ற தாகம் இருக்க வேண்டும். நம்ம ஒருத்தர்கிட்ட இனிமையாக பேசினோம்னா இப்போ வந்து இங்கே அலௌகிக்கத்தில் கூட நல்லா ஒருத்தங்களை வந்து அப்சர்வ் பண்ணுற மாதிரி பேசினா அவங்க இன்னும் பேசினா நல்லாயிருக்கும்னு நினைப்பாங்க. அப்போ நம்ம அப்பா குழந்தையாகி நம்ம இனிமையாக பேசுகிற பேச்சு கேட்குறவங்களுக்கு ஐயோ இவங்க இன்னும் இவங்க நம்மளோட கொஞ்ச நாள் பேசினா ஆகுமே அப்படின்ற தாகம் இருக்க வேண்டும். தனக்கும் மற்றவருக்கும் பலனளிக்கக்கூடிய வகையில் இருக்க வேண்டும். நம்ம பேசுகிறது நமக்கும் மற்றவங்களுக்கும் பலன் இருக்கிறதா பேசணும். நம்மளோட பேச்சு இனிமையாக இருக்க வேண்டும். ஏன்னா நம்ம அப்பா குழந்தை கடவுளோட குழந்தையாக இருக்கும். அப்போ நம்மளோட பேச்சு எப்படி இருக்கணும்? இனிமையாக இருக்க வேண்டும். சுப சிந்தனை மணி ஆகி தனது கிரகணங்கள் மூலம் உலகத்தை ஒளிமயமாக ஆக்கி கொண்டே செல்லுங்கள். சுப சிந்தனை நம்மளோட சிந்தனையை கூட நம்மளோட சிந்தனை மூலிமா இந்த கிரகணங்கள் மூலமாக உலகத்தை ஒளிமயமாக ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்லியிருக்காரு. அப்பாவை எல்லாம் நினைவு செய்யுங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா.